லவ் யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் ஒரு செம்ம மேட்ரு கேட்டு மைண்ட் ப்ளோயிங் படம் ஒர்த்ரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் லைட்டாக அங்கே ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டீம் சைட்லேருந்து ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அது நடக்கலை. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தோம், பட் அதுக்கான ஒர்க் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ தளபதி ஃபேன்ஸ் ஃபார் எவர், உங்களுக்காக ஒரு ஸ்மால் ட்ரீட்டாக அந்த ஒரு போஸ்டர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டாங்க. இருந்தாலுமே அந்த ஒரு போஸ்டரில் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் இருக்கிற மெயினான கேரக்டர்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க லுக் வைஸ். ஸோ பார்க்க சூப்பராக தான் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி எப்போ வரும் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஐடியா இல்லை. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன், ட்ரைலர் ப்ராப்பராக எதிர்பார்க்கலாம் August 17, மிஸ் ஆனால் சண்டே அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, நான் காலையில் ஷேர் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அந்த ஸ்குவாடுக்குன்னு நியமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்குவாட் இருக்குல்ல இப்போ லைக் விஜய்னா, பிரபுதேவா, பிரசாந்த், அதுக்கப்புறம் அவரெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டெரரிஸ்ட் கேங் தான். ஷாக்காக இருக்குல்ல, கேட்ட எனக்கே ஷாக் தான். அவங்க ஸ்குவாடாக இல்லீகலாக மர்டர் பண்ணுற ஒரு டீம் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேங்க. கேட்டதுமே ஷாக். இப்போது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணோம்ல, ஸோ அந்த டீம்மேவே அப்படியே டிஏஜிங் க்ளோன் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ஒரு ரீசனுக்காக தான், டெரரிஸ்ட்டுக்காக. ஸோ ஒரு க்ளோனை அவங்கள போலவே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ பக்கா பக்கா வில்லன் அந்த க்ளோன் தாங்க படத்தில். ஸோ அது ஷோர், எழுதி வச்சுக்கோங்க. செம்மையான வில்லத்தனம் அந்த க்ளோன் கிட்ட இருக்கும். விஜயனோடைய லுக்கில் அந்த டிஏஜிங் லுக் இருக்குல்ல, அது பக்கா வில்லனிசம். ஸோ அது தேட்டரெல்லாம் பிளாஸ்ட் தான். ஆனால் ஒரு மூமெண்ட்டில் நல்லவனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் பக்காவான நெகட்டிவ் ஷேட் அந்த லுக்குக்கு இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டேன். அதை நான் அங்கே ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி காலையில் லைலா அவர்களுக்கு ஸ்மால் போர்ஷன் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அவங்க வந்து ஆக்டர் பிரபுதேவாவுக்கு ஒய்ஃப் ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் இங்கே நான் ஷேர் பண்ணிடுறேன். இதையெல்லாம் தாண்டி தாண்டி ஒரு சூப்பரான தகவல் என்னென்னா, இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விசில் போடு பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்துட்டு பிளாஸ்பேக் போர்ஷனாக இருக்கும், அப்பாவுடைய கேரக்டர் தான் அது எல்லாமே நம்ம நினச்சிருக்கோம். டிஏஜிங் லுக் தான் இது வரைக்கும் பையனே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் அதுதான் இல்லை, சின்ன சின்ன கண்கள் மட்டும்தான் அப்பா ரோல். இந்த விசில் போடாக இருக்கட்டும், டிஏஜிங் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே பையன் அப்படின்றது இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல். அதையும் நான் அங்கே ஷேர் பண்ணிடுறேன். நான் விசில் போடு அந்த டீம் எல்லாமே ஸ்குவாட், அவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்டும். அந்த ஒரு டெரரிஸ்ட்டுக்கு பயன்படும் தான் அந்த குளோனவே அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பக்காவாக அது வேலை செய்யும். அந்த விஜய் அண்ணா லுக்கில் இருக்கிற குளோன் இருக்கு இல்லையா, அந்த குளோன் வந்து அப்பா கிட்ட மாட்டிக்கும். ஸோ அது என்னென்னா, அவருக்கு வந்து ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது அந்த கேஸில் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ பிடிக்க போகும்போது தான் அந்த க்ளோன் மாட்டிக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் அந்த க்ளோன் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கா இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா எல்லாமே நம்ம படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் எல்லாமே சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் இருக்குங்க, ஒர்த்தாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஸ்குவாட் டீம்ன்றது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி ஒரு இயக்கம் லைக் ஒரு கம்பெனியே மெயின்டைன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்க் போட்டிருக்கணும், அந்த மாஸ்க் யாரும் பார்த்துருக்கூடாது. சப்போஸ் பார்த்தா அந்த மாஸ்க் பார்த்த பர்சன் இருக்கக்கூடாது, இல்லை அந்த மாஸ்க் போட்டிருந்த பர்சன் இருக்கக்கூடாது. சமல்ல கேட்க கேட்க கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சா. ஆனால் இன்னும் நிறையா இருக்குது, எல்லாமே படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.